சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் 1949 ரீகாவில் அனடோல் பர்னாஸ்க்கும் மிக்கல் டாலுக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டியூஸ்டே டாலோடைய ஆட்டத்தை வந்து பார்க்குறது தான் நம்மளுடைய வழக்கமாக முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி டாலோட பிளேலிஸ்ட்டோட அப்டேட் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஆட்டத்தில் வந்து அனடோல் பர்னாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் வந்து ஆட்டத்தை வந்து அவர் E4 வந்து ஆரம்பிக்கிறாரு. டால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா E5 வந்து ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ இந்த ஆட்டத்தில் வந்து டால் வந்து ஓப்பன் கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கார் போல். ஸோ நைட் F3 பார்க்குறோம். ஸோ நைட் C6 ஜஸ்ட் டெவலப்பிங் மூவ் தான். ஓப்பனிங் வைஸ் நம்ம வந்து ரோல் ஒப்பர்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்கேஸ் ரோல் ஒப்பர்ஸை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜென்ரல் ரோல் ஒப்பர்ஸும் கொடுக்குறேன், ப்ளஸ் என்டையர் பிளேலிஸ்ட்டும் கொடுக்குறேன். எது உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்னு பார்த்து நீங்கள் முடிவு பண்ணி வீடியோ பார்க்கலாம். ஸோ A6 வந்து மாஃபிஸ் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க, அதான் மெயின் லைனும் கூட ரோல் ஒப்பர்ஸோட மெயின் லைன். ஸோ பிஷப் வந்து A4 ட்ரா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டால் வந்து நைட்டை டெவலப் பண்ணி E4 பண்ண அட்டாக் பண்ணுறாரு. ஸோ தியரட்டிக்கலாக நம்ம வந்து கேசல் பண்ணி ஆடுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே அனடால் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஷப் E7 வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ பிஷப் E7 வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா க்ளோஸ் ரோல் ஒப்பர்ஸை வந்து டினோட் பண்ணுது. அதில் பல வேரியேஷன்ஸ் வந்து நம்ம பிரான்ச் ஆகும். ஸோ அது எல்லாமே நம்ம ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ரூக் E1. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்து பிஷப்பால் நைட்டை விட்டுட்டு E5 பானை வந்து வின் பண்ணுறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய த்ரெட்டு. அதனால் வந்து பிஷப்போட டயகனல் வந்து கட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் B3. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா டால் வந்து கேசல் பண்ணிடுறாரு. ஸோ கேசல் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார், டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா D4 வந்து விளையாடுறாரு இந்த நிலையில். அதுக்கு பதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு அவர் C3 ட்ரை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து க்ளோஸ்டு ரிவலப்பர்ஸோட மெயின் மூவ், ஓகேங்களா? C3 ஆக்சுவலாக வந்து டால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல D6 விளையாடாமே டைரெக்டாக வந்து கேசல் பண்ணியிருக்கிறாரு. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா டாலால் இந்த இடத்துல D5 வந்து டைரெக்டாக வந்து விளையாட முடியும். ஸோ நம்மளுடைய மார்ஷல் அட்டாக் அப்படின்னா மார்ஷல் கேம்பிட் வந்து நம்ம வந்து போர்டில் பார்க்க முடியும். ஸோ சுவாரஸ்யமான ஒரு ஓப்பனிங்கு. ஸோ தயவு செஞ்சு வந்து அந்த ஓப்பனிங் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப்பபிளாங்காவும் ஐ திங்க் மார்ஷல் அவங்களுடைய ஆட்டத்தையும் பாருங்கள். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அது மறக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆட்டமாக இருக்கும். ஸோ அது வந்து 10-12 வருஷமாக வந்து பயன்படுத்தாத ஒரு ஓப்பனிங் ப்ரிப்பரேஷனை வந்து கேப்பபிளாங்காவோட வந்து விளையாடுவார். ஆனால் கேப்பபிளாங்கா ஆன் போர்டு அப்போவே யோசித்து அதை ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முறியடிச்சு வச்சுருப்பாரு. ஸோ அந்த வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பானை வந்து கேம்பிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நைட்டில் வெட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து நைட் டெக்ஸ் E5 விளையாட முடியும். ஸோ நைட் டெக்ஸ் நைட், அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் நைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ரூக் அட்டாக் பண்ணும்போது, சாரி, பீஸை வந்து டிஃபெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து ரூக்கை வந்து டிஃபெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரூக் அட்டாக் பண்ணுவோம், அப்போ நீங்கள் ரூக்கை ட்ராப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் குயின் வந்து இந்த மாதிரி வேகமாக நம்ம கேம்ப்குள்ளே வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பானை புஷ் பண்ணி குயின் அட்டாக் பண்ணுறோம். குயின் வந்து H3 போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் E3. ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகும். இதுதான் வந்து மார்ஷல் அட்டாக், அப்படி இல்லைனா வந்து மார்ஷல் கேம்பிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா C3 ஆடுறத அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாக் இல்லைனா வந்து கேம்பிட் வந்து மார்ஷலோட ஐடியா. ஸோ அந்த காரணத்தினால ஈவன் மாடர்ன் மாஸ்டர்ஸ் கூட அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினாலேயே என்னமோ அவர் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் பண்ணிடுறாரு. ஆக்சுவலாக D4 அந்தளவுக்கு ஒரு நல்ல மூவ் கிடையாது. ஏன்னா ரோல் ஒப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் C3 விளையாடிட்டு D4 ஆடும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் அவர் வெயிட் பண்ணிருக்கலாம் மைக்கு A4 இல்லை வந்து பார்த்திங்கன்னா H3 விளையாடிட்டு வெயிட் பண்ணியிருக்கலாம் மிக்கேல் சாலோட ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க. பட் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா D4 ஆடுறாரு. அதுக்கப்புறம் D6 நம்ம பார்க்குறோம். C3 பிஷப் G4 ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை பின் பண்ணுறாரு. பின் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஷப் E3. இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரீ பான் நினச்சி இதை வெட்ட முடியாது, வெட்டலாம். பட் இருந்தாலும் அந்த எண்ட் ஆஃப் த வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம பிஷப்பை வச்சு ரெண்டு நைட்டு அழகாக ஃபோக் பண்ணலாம். ஃபோக் பண்ணதுக்கப்புறம் குயின் D7 பிஷப் டெக்ஸ் E4 பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிஷப் அட்டாக் பண்ணுவோம், பிஷப் ட்ராப் ஆகும், திரும்ப பின் இருக்கக்கூடிய அந்த நைட்டை அட்டாக் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நைட் BD2. ஸோ பீஸை வந்து அவர் வந்து பார்த்திங்கனாக்கா ரெக்கவர் பண்ணிடுவார். பட் இருந்தாலும் இந்த வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ அதனால என்னமோ வந்து பார்த்திங்கனாக்கா மிக்கேல் டால் வந்து குயின் E8 வந்து ஆடுறாரு. ஸோ குயின் E8க்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறார், நைட் BD2. ஸோ ஜஸ்ட் டெவலப்மெண்ட்டை கேரி அவுட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் நார்மலாக ரோல் ஒப்பர்ஸில் என்ன பிளானோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஸோ நைட் A5 ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் வந்து பிஷப் பேரை வந்து கெயின் பண்ண நினைக்கிறாரு. ஸோ பிஷப் C2 பான் C5 இந்த ஐடியாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பேசிக்ஸில் கவர் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் சரி, திரும்ப திரும்ப அது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம நைட்டை மூவ் பண்ணதுனால ஃபாஸ்ட்டாகவே சொல்லி முடிச்சிடலாம். ஸோ நைட்டை மூவ் பண்ணதுனால நமக்கு சி பான் வந்து ரிலீவ் ஆயிருக்கு. ஸோ அதனால் அந்த சி பானை சென்ட்ரலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம E5 பானை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக தான் நைட்டை டெவலப் பண்ணோம். நமக்கு அதனால் நம்ம சி பானை இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீடம் வந்து நமக்கு கட் ஆகிடுது ஓப்பனிங்கில். பட் இப்போ அந்த நைட்டை வந்து நம்ம A5 கொண்டு வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த ஒரு ஐடியா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவில் வருது. ஸோ அதனால் C5 வந்து விளையாட ஆரம்பிக்கிட்டால். ஸோ இந்த மாதிரி நம்ம எதுக்கு விளையாடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து ஓப்பனிங்கோட ஐடியா மறக்க மாட்டோம்.
ஸோ H3 அதுக்கப்புறம் பிஷப் F3 இந்த இடத்துல நைட் X F3 ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சாய்ஸு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அனடால் வந்து குயின் டெக்ஸ் F3 வந்து விளையாடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் எக்ஸ் டி ஃபோருக்கு அப்புறம் அவர் சீட் எக்ஸ் டி4 ஆடுறாரு நைட் C6. இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இன்அக்யூரேட்டாக விளையாடுறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஷப் வந்து அன்டிஃபரண்ட்டாக இருக்கும். ஸோ சாதாரணமாக ரூக்கை வந்து டெவலப் பண்ணி அழகாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் கெயின் பண்ணுற ஒரு வாய்ப்பு. அவர் என்ன பண்ண போகிறாருனா சாதாரணமாக அதை வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவாலிட்டியை நோக்கி போகக்கூடிய ஒரு லைனாக பார்க்கப்படுது. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா நைட்டை திரும்பவும் பழைய ஸ்கொயருக்கு கொண்டு வந்துடுறாரு. இதனால் ஒயிட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் கெயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணால் தான் பண்ணலாம். நீங்கள் ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணால் நீங்கள் இந்த பொசிஷனில் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். மிக்கேல் டால் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா ரூக்கை வந்து AD1 வந்து ஆடுறாரு. அதை விட ஒரு பெஸ்ட் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பானை வந்து D5க்கு தள்ளுறது. சாரி, மிக்கேல் டால் கிடையாது, அனடால் வந்து ரூக்கை வந்து AD1 வைக்கிறாரு. ஆனால் பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓரளவுக்கு ஒரு கிளியர் அட்வான்டேஜை வந்து கெயின் பண்ணுறதுக்கு பானை வந்து முன்னாடி தள்ளுறது தான். இந்த இடத்துல நீங்கள் நைட்டை வந்து ரீட்ரீட் பண்ணுறது, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா A5க்கு போகிறது, இதை தவிர்த்து வேறு எதுவும் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் கிடையாது. இன்கேஸ் நைட் நம்ம சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பான் வந்து டபுள் ஆகிடும். டபுள் ஆனது மட்டும் இல்லாமல் நைட் B3க்கு அப்புறம் அந்த பானை நம்மளால் சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்ம நைட் டூ டி செவன் பிஷப் F6 விளையாடலாம். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பானை வந்து அவரால் டிஃபெண்ட் பண்ண முடியும். எடுத்துக்காட்டுக்கு நைட் D7 போடுறோம்னு வச்சுக்கோங்களா, நம்ம நைட் X D4 பிஷப்பால் நீங்கள் அட்டாக் பண்ணி ஸ்கீவரிங் பண்ணுறதா நினைப்போம். ஆனால் இந்த பொசிஷனில் வந்து நம்மளால் வந்து பார்த்திங்கனாக்கா E5 கூட இந்த இடத்துல பாசிபிள் தான். ஸோ இந்த இடத்துல நைட்டால் நீங்கள் வெட்டும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா Qf5 விளையாட முடியும். ஸோ Qf5 த்ரெட்னிங் மேட். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட்டுக்கு வின்னிங் பொசிஷன் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி பானை டபுள் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணுறது ட்ரை பண்ணால் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவ் வந்து ஒரு பணம் இல்லை. ஸோ Rook A D1 ஆடுறாரு, அதுக்கப்புறம் Ex D4 நம்ம பார்க்குறோம். ஸோ மிக்கேல் டால் வந்து Ex D4 ஆடுறாரு, அதுக்கப்புறம் பிஷப் ஜி ஃபைவ்க்கு அப்புறம் அவர் Ne5 விளையாடி குயின் மேலே டைம் கெயின் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன செய்கிறாருன்னா குயினை வந்து G3 வைக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குயினை G3 வைக்கிறது மிகப்பெரிய ஒரு பிளண்டராக அமையுது. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்கேல் டாலோட ஸ்டைலில் இந்த ஆட்டத்தை நம்ம பார்க்க முடியல. பட் ஆப்போன்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கொடூரமான ஒரு பிளண்டர் பண்ணி கேமை வந்து அவராகவே முடிச்சிக்கிறதுக்கு ஒரு வழியை வந்து ஏற்படுத்துகிறாரு. ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய பிளண்டரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ இந்த இடத்துல குயின் G3 பெரிய பிளண்டரு. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த சீக்வன்ஸே நீங்கள் வந்து திங்க் பண்ணுறதுனா திங்க் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேல்குலேஷனை வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ எஸ்பெஷலி நீங்கள் போர்டில் செட்டப் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து போர்டில் அடிக்கடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு போர்டில் டோர்னமெண்ட் ஆடும்போதோ இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஆடும்போதோ கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்ச விஷயம் கூட நம்மளால் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா நம்ம போர்டில் அதிக பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுக்காக போர்டில் செட்டப் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல அவர் என்ன விளையாடிருக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல பேசிடலாம். சிம்பிளாக அவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா குயினை வந்து E2 அப்படி இல்லைனா வந்து B3 கொண்டு போயிருக்கலாம். எஸ்பெஷலி ஐ திங்க் E2 வந்து ரொம்ப ஓகே, ஏன்னா கிங் சைடுக்கு அட்டாக்கு போகிறதுக்கும் நமக்கு வந்து எளிமையாக இருக்கும். B3 போகும்போது ஓகே, ஏன்னா நம்ம வந்து இந்த டயகனலில் அட்டாக் பண்ணுறோம். பட் இருந்தாலும் குயின் வந்து இங்கே இருக்கும்போது நம்ம கிங் சைடு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ குயின் E2 வாஸ் த மூவ். பட் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா குயின் G3 விளையாடி கேமை ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளண்டர் பண்ணிடுறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து மிக்கேல் டால் கண்டுபிடிச்ச அந்த சீக்வன்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து குயின் அட்டாக் பண்ணுறது தான். ஸோ குயினை வந்து பார்த்திங்கன்னா H5 மூலமா அட்டாக் பண்ணி இங்கே வந்து பிஷப் மேலே ஒரு டிஸ்கவரி அன்லீஷ் பண்ணுறாரு. ஸோ அன்லீஷ் பண்ண உடனே அவர் என்ன செய்கிறாரு, இப்போ இந்த பிஷப்பை எப்படி நம்ம பாதுகாக்கிறது, பாதுகாக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவரோட கனெக்ஷனில் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்கொயரில் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். ஸோ அதனால் அவர் என்ன செய்கிறாரு, பரதராக குயினையே வந்து மூவ் பண்ணி குயினை H4 வந்து விளையாடுறாரு. இந்த இடத்துல பெட்டர் மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா ஐ திங்க் குயினை வந்து இங்கே போய் வந்து விட்டுட்டு விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, குயினை வந்து H4 வைக்கிறாரு. H4 வச்ச உடனே F6 வந்து வருது. ஸோ F6க்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா பானை வந்து G4க்கு புஷ் பண்ணுறாரு. ஐடியா என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து கேம்சர் செய்யும்போது அவர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி வெட்ட போகிறாரு. ஸோ இதுதான் ஐடியா. பட் இந்த இடத்துல இன்னொரு டவுட் என்ன அப்படின்னாக்கா நம்ம பிஷப்பை சிம்பிளாக ரீட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. சாதாரணமான ஒரு ஐடியா தான், ஜஸ்ட் நீங்கள் ரீட்ரீட் பண்ணிங்கனாக்கா நமக்கு இந்த பொசிஷனில் வந்து நான் இங்கே G5 கூட விளையாடலாம். ஆக்சுவலாக G5 விளையாடலாம், பட் நீங்கள் இன்னொரு டிஸ்கவரியும் கொடுக்கலாம். இது ரொம்ப ஆக்வர்டாக தெரிகிற மாதிரி தெரியும். ஏன்னா திரும்ப நீங்கள் இங்கே வரும்போது என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த இடத்துல நீங்கள் பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் குயின் வந்து இந்த ஸ்கொயருக்கு வருது, அதன் மூலயமா நம்ம டைம் கெயின் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் எல்லா ஸ்கொயரும் கவர் ஆகிருக்கு. ஸோ H6 அதுக்கப்புறம் பான் G5 வில் ட்ராப் த குயின். ஸோ அதனால் இந்த வேரியேஷன் போனாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா வந்து இந்த இடத்துல பானை வந்து G5 விளையாடினாலும் ஓகே தான். ஏன்னா G5க்கு அப்புறம் நீங்கள் பிஷப்பால் வெட்டுவீங்க, F takes G5. இப்போ பானால் குயின் அட்டாக்ல இருக்குது. ஸோ எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லா ஸ்கொயர்ஸும் கவரில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டியது தான், ஐ திங்க் ரிசைன் தான் பண்ணணும்.
ஸோ ஜஸ்ட் நீங்கள் குயின் டெக்ஸ் H5 விளையாடலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பானை வேணால் வெட்டலாம். ஸோ எது எப்படினாலும் தோக்கு தான் போகிறோம், ஸோ எது வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேமில் வந்து அவர் G4 அடி கவுண்டர் அட்டாக் வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஐடியா என்னென்னா, அவர் வெட்டும்போது நம்ம குயின்டெக்ஸ் H5 வந்து விளையாட முடியும். ஸோ குயின்டெக்ஸ் H5 விளையாடுறதுக்கப்புறம் டால் வந்து G6 விளையாடி குயினையே வந்து ட்ராப் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த குயினுக்கு கிடைக்கும். என்ன ஸ்கொயர் அப்படின்னா H6. H6 போன உடனே ஆக்சுவலாக இது இம்பாசிபிள் மாதிரி தெரியும் அட் ஃபர்ஸ்ட் சைட் பார்க்குறது. ஏன்னா நைட்டெல்லாம் பிளாக் பண்ணுவோம், ஆனால் பிஷப்பெல்லாம் பின் பண்ண முடியும். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து வின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்து கிங்கை அன்பின் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ நீங்கள் வெட்டும்போது நம்மளால் வந்து குயினால் வெட்ட முடியும். பட் இப்போவும் பாருங்கள், உங்களுடைய குயின் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஸ்கொயர் இல்லாமல் அழகாக வந்து பார்த்திங்கன்னா சிறையில் மாட்டிகிட்ருக்கு. இப்போ இந்த கேமுக்குள்ளே இருந்து எப்படி அதை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது, இந்த இடத்துல மிக்கேல் டால் வந்து பார்த்திங்கனாக்கா அழகாக வந்து அட்டாக்கிங் ஜெனரேட் பண்ணியிருக்கு. ஸோ F2 வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்ல இருக்குது. ஸோ அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ரூக் F1 வச்சு டிஃபெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயினை வந்து F4 கொண்டு வரோம். குயின் F4 கொண்டு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு, நைட் B3 ஆடுறாரு. அதுக்கு பதில் மேபி அவர் F3 வந்து ட்ரை பண்ணலாம். F3க்கு அப்புறம் பிஷப் வந்து F6 கொண்டு வந்து அதுக்கப்புறம் இப்படி வந்து நம்ம இங்கே செக்மேட் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா தான். ஸோ கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன செய்கிறாரு, நைட் B3 வந்து கொண்டு போகிறாரு. அதனால் பிஷப் F6 வந்து நம்ம பார்க்குறோம். பிஷப் F6க்கு அப்புறம் அந்த பானை வெட்டுறாரு. ஆக்சுவலாக அந்த நைட்டை வெட்டுறதுக்கு பதில் ஆர் அந்த மாதிரி வெட்டுற தேவையில்லை, ஜஸ்ட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி. ஸோ சிம்பிளாக வந்து பேட்டரி ஃபார்ம் பண்ணி மேட்டை வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. இந்த மேட்டை தடுக்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு, ஃபஸ்ட்டு நைட்டை வந்து விட்டு கொடுக்குறாரு. ஸோ குயின் டெக்ஸ் F3, ஜஸ்ட் குயினை இப்போதைக்கு டிஸ்பிளேஸ் பண்ணுறாரு. குயின் டெக்ஸ் G5, ஸோ குயினை வந்து அவர் ரிலீஸ் பண்ண தான் நினைக்கிறாரு. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா, குயின் டெக்ஸ் H3, திரும்பவும் நம்ம குயினை வந்து H2 வச்சு செக்மேட் பண்ண த்ரெட்டன் பண்ணுறோம். ஸோ அதனால் அவர் என்ன செய்கிறாரு, ஆக்சுவலாக இந்த இடத்துல மேட்டை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் அவர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. நம்ம நேச்சுரலாக என்னென்ன மூலம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று எல்லா ஃபோர்ஸிங் மூவும் ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து நம்ம பானை F4க்கு வந்து தள்ளலாம். அந்த ரெண்டு லைன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் பார்ப்போம், ஐ திங்க் அதுவே போதும்னு நினைக்கிறேன். F4 ஃபஸ்ட்டு குயின் G3 செக் கொடுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேட்டின் 8 இருக்குது. அழகான ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். ஒரு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஷுவலைசேஷன் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மேட்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மூசை வந்து நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும், நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேட்டிங் பேட்டர்ன் இருக்கிறதுல சுலபமான ஒரு விஷயம் செஸ்ல. அதாவது என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு ஈஸியான விஷயங்களை வந்து நம்ம மேட்டிங் பாட்டில் கஷ்டமான இருக்குது. மேட்டின் 1 கண்டுபிடிக்க முடியாது சில நேரங்களில், மேட்டின் 2 கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி டிஃபிகல்ட் லெவல்ஸ் ஜாஸ்தி. பட் இருந்தாலும் நம்மளுடைய விஷுவலைசேஷன் கெப்பபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு உதவும். அதனால் திரும்பவும் போர்டில் செட்டப் பண்ணி ட்ரை பண்ணலாம் பண்ணலாம். ஸோ இங்கே குயின் G3க்கு அப்புறம் கிங் H1, ஸோ பிஷப் டெக்ஸ் F4 த்ரெட்னிங் மேட் அகெயின். ஸோ ரூக்காலும் நீங்கள் பிஷப்பை வெட்டலாம். ரூக் டெக்ஸ் F4 E5, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயின் F3 செக்கு, கிங் H2, குயின் E2 செக்கு, கிங் G1, குயின் டெக்ஸ் D1 செக், அதுக்கப்புறம் கிங்கை திரும்ப ஃபோர்ஸ் பண்ணுறோம். அவர் முன்னாடியே மேலே போனாலும் திரும்ப செக்மேட்டின் 2-1 அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால தான் அந்த லாங் வேரியேஷன் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரூக் F2 செக்கு, கிங் H3, குயின் F3 செக்கு. ஓகே, இந்த இடத்துல ஒரே மூவ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரூக்கை வச்சு H2 செக்மேட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தாக்க கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் வந்து என்ன இதெல்லாம் வீடியோ பாஸ் பண்ண சொன்னால் அங்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய போர்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் இருக்கிறது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் மற்றவங்களுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த வீடியோவை பார்த்துருந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல வீடியோக்கள் நம்ம வந்து போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உடம்பிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.